தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கி ஏடிஎம் இயந்திரம் திருட்டு, சாரதியுடன் சிற்றூர்தி மீட்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், பின்னணியில் கோட்டா, முக்கியஸ்தரின் பரபரப்பு தகவல். உள்ளாடைகளில் தங்கத்தை கடத்திய பெண்கள் ஒரே நாளில் 4 முறை. சிசிடிவியில் சிக்கிய முகம் சுளிக்க வைக்கும் காட்சி. செய்வினை அகற்றித் தருவதாக கூறி பெண் பூசாரி செய்த காரியம். துவிச்சக்கர வண்டியில் செல்லும் நாடாளுமன்ற உறுப்பினர். நியூசிலாந்தில் புதிய பிரதமராக கிறிஸ் கிப்கின்ஸ் இன்று பதவியேற்பு. விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி மட்டுமே. அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இனி விரிவான செய்திகள். கம்பளி தனியார் வங்கியை கொள்ளையடிப்பதற்காக சந்தேக நபர்கள் வருகை தந்த சிற்றூர்தியை இன்று காலை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பேராதனையில் கைவிடப்பட்ட நிலையில் குறித்த வாகனம் மீட்கப்பட்டுள்ளது. அதன் சாரதி குறித்த சிற்றூர்திக்குள் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 12:40 இடம்பெற்றுள்ளது. தங்கள் அடையாளத்தை மறைக்க முகமூடி அணிந்த 4 நபர்கள் ஒரு சிற்றூர்தியில் வந்து ஏடிஎம் இயந்திரத்தை அகற்றியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு முன்னதாக குறித்த சந்தேக நபர்கள் வங்கியில் கடமையில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரியை கட்டி வைத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணத்தொகை தொடர்பான தகவல்கள் வெளிவரவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை நடத்தியவர் யார்? உங்கள் முன்னாள் தலைவர் கோட்டாபயவா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி வினவியுள்ளார். அத்துடன் அதற்காகத்தான் அவர் மக்களால் விரட்டப்பட்டாரா? எதற்காக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது? ஆட்சியை பிடிப்பதற்காகவா அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது? இவை அனைத்தையும் நாட்டிற்கு கூற வேண்டும் என அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சூத்திரதாரியை அரசாங்கம் மறைத்து வைத்துள்ளது. நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதே தீர்ப்பை 2019 இருந்து பொருளாதாரத்தை சீரழித்தவர்களுக்கும் நீதிமன்றம் கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் இன்றும் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும் அவர் கூறினார். இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு சுமார் 1,10,00,000 ரூபாய் பெறுமதியான தங்கத்தை கடத்தி சென்ற 2 இலங்கை பெண்களை அந்நாட்டு சுங்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் விமானங்களில் பெருமளவில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்க அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து இலங்கையிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் வந்திறங்கிய 2 இலங்கை பெண்கள் சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கப்பட்டனர். அத்துடன் அவர்களது உடைமைகள் சோதனை செய்யப்பட்டதுடன் பின்னர் தனி அறைக்கு அழைத்து சென்றும் சோதனையிடப்பட்டனர். இதன்போது 2 பெண்களும் தமது உள்ளாடைகளில் மறைத்து வைத்து கடத்தி வந்த தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து 2,80,073,000 இந்திய ரூபாய், சுமார் 1.1 கோடி இலங்கை ரூபாய் மதிப்புள்ள 516 கிராம் தங்கத்தை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதேவேளை இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்தனர். மத்துக்கும எடத்தலபத்து பிரதேசத்தில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு வந்த நபர் ஒருவர் அங்குள்ள பொருட்களை திருடிச் சென்றுள்ளார். குறித்த நபர் அங்கிருந்து பிஸ்கெட், பால்மா போன்ற பொருட்களை திருடி தனது உடமையில் மறைத்து வைத்து சென்றமை அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஒரே நாளில் 4 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் 4 முறை வந்து பொருட்களை திருடியுள்ளதோடு 2 முறை சிறு குழந்தையுடன் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மத்துகம காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு நகர்ப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் செய்வினை இருப்பதாக தெரிவித்து பூஜை தட்டில் பணமும் தங்க ஆபரணமும் வைத்து பூஜை செய்து செய்வினை அகற்றித் தருவதாக கூறி கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பூஜை தட்டில் வைக்கப்பட்டு 60,000 ரூபாய் பணமும் தங்க மோதிரம் ஒன்றையும் திருடப்பட்டதாகவே கூறப்படுகிறது. கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் பெண் பூசாரி ஒருவரே இவ்வாறான செயலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. கொக்கட்டிச்சோலை கடுக்காய் முனையைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த வருடம் டிசம்பர் 22 மட்டக்களப்பு நகர்ப்பகுதியில் குடியிருந்து வாழ்ந்து வரும் அறிமுகமானவர்களது வீட்டுக்கு சென்றுள்ளார். இதன்போது அந்த வீட்டின் பகுதியில் செய்வினை செய்திருப்பதாகவும், நான் நாகக்கன்னி தெய்வமாடி அதனை அகற்றித் தருவதாக பெண் போலி பூசாரி தெரிவித்ததை அடுத்து வீட்டின் உரிமையாளரும் பூஜை செய்ய உடன்பட்டார். இதனையடுத்து பூஜை ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது பூஜை
தட்டில் 60,000 ரூபாய் பணமும் தங்க ஆபரணங்கள் வைக்க வேண்டும் என கோரியதை அடுத்து அதனை பூஜை தட்டில் வைத்து வெள்ளை துணியால் மூடி கட்டியவாறு பூஜை அறையில் பூஜை நடைபெற்று முடிந்தது. இதன் பின்னர் பெண் போலி பூசாரி அந்த அறை கதவை மூடிவிட்டு கதவை 10 நாட்களுக்கு திறக்கக்கூடாது, அங்கு நாகக்கன்னி உலாவருவார் எனவும் 10 நாட்களின் பின்னர்தான் கதவை திறந்து துணியால் கட்டி வைக்கப்பட்ட பூஜை தட்டினை அவிழ்த்து தருவதாக கூறி சென்றுள்ளார். வீட்டின் உரிமையாளர் போலி பூசாரி பெண் தெரிவித்து 10 நாட்கள் முடிந்தும் அவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய போது தொலைபேசி நிறுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பூஜை அறை கதவை திறந்து துணியால் கட்டி வைக்கப்பட்ட பூஜை தட்டினை அவிழ்த்து பார்த்தபோது அங்கு தட்டில் வைக்கப்பட்ட 60,000 ரூபாயும் தங்க மோதிரத்தையும் பெண் பூசாரி திருடிச் சென்றமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் துவிச்சக்கர வண்டியில் தனது அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமையினால் எரிபொருளை பெறுவதில் பெரும் இடர்பாடுகள் காணப்படுகின்றன. கியூஆர் முறையிலேயே தற்போது எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. எனவே எரிபொருளை சிக்கனப்படுத்த முகமாக தான் துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து நாட்டின் 41வது பிரதமராக கிறிஸ் கெப்கின்ஸ் இன்று காலை முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். நியூசிலாந்து நாட்டில் தொழிலாளர் கட்சி 2020 நடந்த பொது தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. இதனையடுத்து அந்த கட்சியை சேர்ந்து ஜெசிந்தா ஆர்டன் பிரதமராக பதவியேற்றார். இந்த நிலையில் திடீரென அவர் பதவி விலகல் அறிவிப்பை வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனது அரசு நிறைய சாதனைகளை படைத்துள்ளது என கூறிய அவர் அடுத்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெறும் என தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து அந்த கட்சியை சேர்ந்த கிறிஸ் கெப்கின்ஸ் புதிய பிரதமராக பொறுப்பேற்பார் என தகவல்கள் வெளிவந்தன. இதன்படி இன்று காலை அவர் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பிரதமராக பதவி வகித்து வந்த ஆர்டன் அரசு இல்லத்திற்கு சென்று முறைப்படி தனது ஆட்சி அதிகாரம் உள்ளிட்டவற்றை ஒப்படைத்து பதவி விலகல் கடிதமும் அளித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கி ஏடிஎம் இயந்திரம் திருட்டு, சாரதியுடன் சிற்றூர்தி மீட்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், பின்னணியில் கோட்டா, முக்கியஸ்தரின் பரபரப்பு தகவல். உள்ளாடைகளில் தங்கத்தை கடத்திய பெண்கள் ஒரே நாளில் 4 முறை சிசிடிவியில் சிக்கிய முகம் சுளிக்க வைக்கும் காட்சி. செய்வினை அகற்றி தருவதாக கூறி பெண் பூசாரி செய்த காரியம். துவிச்சக்கர வண்டியில் செல்லும் நாடாளுமன்ற உறுப்பினர். நியூசிலாந்தில் புதிய பிரதமராக கிறிஸ் கெப்கின்ஸ் இன்று பதவியேற்பு. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.